நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பின் காலம், சனிக்கிழமை. புனித யோவான் எழுதிய துயநற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 19-28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ, வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிலேயே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் தாழ்ச்சி என்கின்ற அரியதொரு பண்பினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை சித்தமாக இருக்கின்றது. புனித ஸ்நாபக அருளப்பரின் வாழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்ற பெரியதொரு உண்மை இதோ தாழ்ச்சி என்ற பண்புதான். நான் அவர்